ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா வருஷ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி அப்படின்னு ரொம்ப நாளாக நடக்குது ஸோ இதில் எப்பயுமே ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து ஆக்சிடெண்ட்டாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டாயிரத்துலேருந்தே எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டீவாக் தலைமையான ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அப்புறம் அவங்க தான் ஒரு டாமினன்ட் யாராக வச்சுருந்தாங்க அந்த டீம் வந்து குளோபல் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க பதினோரு டெஸ்ட் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அப் மேட்ச் வின் பண்ணிவிட்டு ரெண்டாவது மேட்ச் ஈடன் கார்டனில் நடந்துச்சு அப்போ வந்து ஃபாலோ ஆனால் ஆனதுக்கப்புறம் நாலாவது நாள் விக்கெட்டே விழுகாமல் லக்ஷ்மணனும் ட்ராவிட்டி நின்று ஒரு டார் அறநூறுக்கு மேலே அடித்து நம்ம டார் வின் பார்த்து ஜோதித்தோம் ஸோ அந்த மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டீவாக் வந்து ஒரு கேட்ச் கொடுத்து அதை சடங்குன்ற விட்டுருப்பாரு அந்த கேட்சில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னா ஸ்டீவாக் வந்து இன்றைக்கி கேட்சை விடல சீரிஸே விட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியா ஆலோட்டி ஃபாலோ ஆனு கொடுத்தாங்க பட் அது ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்தியா பவுன்ஸ் பேக் வந்தது வந்து ஒரு இந்தியனோட கிஸ் ஹிஸ்டரியோட இதுலையே ஒரு டேன் அரௌண்டாக இருந்த மேட்ச் அது ஸோ அந்த சீரிஸை பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு பரபரப்பான சம்பவமாக இருந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாகவே ஆஸ்திரேலியா இந்தியாவில் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கவே இல்லை அப்படின்ற தாகத்தை அவங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க ரெண்டாவது மேட்ச் சென்னையில் நடந்துச்சு இரநூத்தி முப்பதுக்கு டார்கெட்டாக நம்ம பத்து விக்கெட் கையில் இருந்தும் அஞ்சாவது நாள் மா ஃபுல்லாக மழை வாசாயிட்டு ஸோ ரெண்டாவது டெஸ்ட் நம்மளால் ஜெயிக்க முடியல ஸோ மூணாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியா நல்லா விளாண்டாங்க நல்லா ஃபாஸ்ட் போலிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்தியாவில் எவ்வளோ ஃபாஸ்ட் போலிங் எடுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு அந்த பிச்சு ஸோ அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் மலையானதுனால அவங்க சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க நாலாவது மேட்ச் மும்பையில் டோட்டலி ஸ்பின் கண்டிஷனாக இருந்துச்சு இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ரெக்கீப் பண்ணி கேப்டனாக வரல இன்ஃபேக்ட் அவர் கேப்டனா இந்தியாவில் ஒரு டெஸ்ட்டு கூட ஜெயிக்கல கில்கிஷில் கேப்டன் பண்ணார் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ரெக்கீப் பண்ணி மும்பையில் கேப்டன் பண்ணார் பட் அந்த மேட்சில் டார்கெட் நூற்றி பத்து கூட இங்க ஃபோர்த் இனிங்ஸில் அடிக்க முடியாமல் தொண்ணூற்றி மூணுக்கு ஆல் அவுட் ஆகி ஆஸ்திரேலியா தோற்றாங்க ரெக்கீட் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த பிச்சை பற்றி அது வந்து அந்த சீரிஸில் ரொம்ப பரபரப்பாக போன ஒரு சம்பவம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருந்தாங்க அதுக்கு முந்தின டூர் ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போய் ஒன் ஒன் அப்படின்னு சீரிஸை ட்ரா பண்ணாங்க கூட கடைசி சீரிஸ் கேப்டனாக ட்ராப் பண்ணி கப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் போனாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க இங்கே ஸோ இந்த நம்ம ஏதாவது ஆகணும் அப்படின்னு போனோம் பட் இங்கே நடந்தது தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இந்தியா ஆஸ்திரேலியா இன்னொரு டில் டேட்டுக்கு இதுதான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு அதாவது சைமன்ஸை வந்து மங்கின்னு ஹர்பஜன் சிங் சொன்னதை திட்டினார் அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அந்த டூரே கால் ஆஃப் ஆகிற லெவலுக்கு இந்த கான்ட்ரவர்சி போச்சு இதுக்கான என்கொயரிலாம் ஐசிசி வச்சாங்க ரெண்டு பிசிசி அண்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ரெண்டு போனு சேர்ந்து நடந்துச்சு இதில் நம்ம சைடோட வாதம் என்னென்னா நாங்கள் ஹிந்தி வார்த்தையில் வந்து அவர் திட்டிருக்காரு ஹர்பஜன் சிங் வந்து சைமன் சத்தினாருன்னு சொன்னாங்க பட் ஹிந்தியோட அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ஆங்கிலத்தில் மன்கி அப்படின்ற மாதிரி கேட்டுருச்சு அப்படின்னு என்னை வந்து அவர் குரங்குன்னு விமர்சனம் பண்ணார் ராக்கிசம் அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையாக இது போச்சு ஸோ அந்த டூர் வந்து அது காலப்பாகிற ரேஞ்சில் கடைசியில் அம்பேரிங் பிரச்சனையும் அதில் நிறையா இருந்தது கங்குலிக்கு வந்து பால்கியில் குத்தி காய்ச்சி பிடிச்சி ரிக்கிப்பாண்டிங்கை கொடுத்து வெளியே போனதெலாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியான நடந்த டூர் அது ஸோ அப்போ வந்து கேப்டன் பார்த்தீங்கன்னா அனில் கும்பளே தான் இருந்தார் ஏன்னா தோனி வந்து ஓடிஐக்கு கேப்டனாக இருந்தார் பட் ரொம்ப எங்காக இருக்கனால அனில் கும்பலே ஒரு பேக்கப் கேப்டன் மாதிரி ஃபஸ்ட்டு அவரை தான் கேப்டன் ஆகினாங்க அதுக்கப்புறம் தான் தோனி டெஸ்ட் கேப்டன் ஆனார் ஸோ அப்போ அனில் கும்பளை என்ன சொன்னார்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் டீம் பிளேட் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொன்னார் ஆஸ்திரேலியா மீடியாவே அப்போ இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக அந்த விஷயம் போச்சு இது என்னென்னா மிகப்பெரிய டேனல் ரெண்டு அடுத்த மேட்ச் பெருத்தல் அதாவது ஃபாஸ்டஸ்ட் பிச் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிற இடத்துல இந்தியாவோட யங் பவுலிங் கேட்டா வந்து ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி நம்ம ஜெயித்தோம் பட் டூ ஒன்று ஆஸ்திரேலியா சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இன்ன வரைக்கும் மிகப்பெரிய காண்டியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா வந்து ஃபஸ்ட் மேட்ச் தோனி போக முடியாத சூழ்நிலையில் விராட் கோலி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்டனாக டெபியூ பண்ணார் அந்த சீரீஸுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் பயங்கர ஃபார்ம் அவுட்டில் விராட் கோலி இருந்தார் அப்போ வந்து மிச்சர் சேம்சன் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணார் என்ன இந்த பவுன்ஸ் பால் வந்து பள்ளையெல்லாம் பல்ல உடைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் அதையும் தாண்டி அந்த சீரிஸில் ஐநூறு ரன்னுக்கு மேலே நாலு செஞ்சுரி அடிச்சு ஸ்கோர் பண்ணாரு கோலி அது வந்து அந்த இடத்துல தான் ஒரு கோலின்ற ஒரு மிக் பெரிய பிக் பிளேயர் வந்து எமர்ஜிங் ஆனது டெஸ்ட் கேரியரை பொறுத்தளவு ஸோ அந்த சீரீஸ் வந்து கோலியோட சீரீஸ்னே நீங்கள் சொல்லலாம் பட் டூ ஜீரோ அப்படின்னு நமது சீரீஸை தத்தோம் இந்த சீரிஸோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் வந்து கோலியோட செஞ்சுரி அண்ட் ரகானே வந்து ஒரு சென்ச்சுரி அடிச்சார் மெல்போர்னில் இந்த சீரிஸில் கான்ட்ரவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே கோலிக்கு வந்து ஒரு பவுன்ஸ் போடுவாங்க ஸோ நிறைய பால் வந்து அவர் ஹெல்மெட்டுக்கு அட்டாக் பண்ணாங்க பட் எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணி நல்லா விளாண்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா நல்லா ஜெயிக்க முடியல அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு டூர் வரப்போ ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வந்து அவுட் உமேஷ் அதை பாலு எல்பிடபிள்யூ ஆகும் அப்போ வந்து டிஆர்எஸ் வந்து அப்போ வந்துருச்சு அந்த டயத்தில் வந்து அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து டிஆர்எஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்ட ஒரு மூமெண்ட்டு பிரெயின் ஃபை மூமெண்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது பரபரப்பான ஒரு பிரச்சனையாச்சு அந்த இடத்துல இவர் என்ன சொன்னார் விராட் கோலி அவர் வந்து எப்போயுமே சீட் பண்ணுறாரு இந்த சீரீஸ் இது அடிக்கடி நடக்குது அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் ஸ்டீம் ஸ்மித்தோட வாதம் என்னென்னா நான் வந்து எனக்கு ப்ரைன் ஃபேட் ஆயிடுச்சு எனக்கு மூட ஒர்க் ஆகலை அந்த டயத்தில் நான் பண்ணது தப்பு தான் பட் நான் இது அடிக்கடி பண்ணல சீட்டிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்றது ரொம்ப பரபரப்பான போனது அந்த சீரிஸில் இது அடுத்து இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்திரேலியா டூர் பண்ணுவாங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் சீரிஸ் வின் பண்ணது டூ ஒன்றுன்னு விராட் கோலி தலைமையில் ஜெயிச்சாங்க இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பால் டெம்பரிங் கான்ட்ரவர்சீஸில் டேவிட் வார்னர் ஸ்டீவன் ஸ்மித்லாம் ஒன் இயர் பேன் பண்ணாங்க ஸோ அவங்க அவைலபிள் இல்லாத ஒரு டீமாக தான் இது இருந்துச்சு பட் பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஆஸ்திரேலியாட்ட அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்தியாட்ட தோத்தாங்க இந்த சீரிஸில் என்ன ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு அப்படின்னா டீம் பெய் வந்து ஒரு பேக்கப் கேப்டனாக போட்டாங்க அவர் வந்து ரிசப் பண்ண வந்து பேபி சிட்டர் அப்படின்னு கலாய்க்க ஆரம்பித்தார் அவரோட பேட்டிங் வரப்போ பேபி சிட்டர் அப்படின்னு எம்எஸ் தோனி வந்தோடனே உனதுக்கு வெளியே உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கலாச்சாராரு ஆனால் ரிசப் பண்ணிட்டு வந்து திருப்பி அதை கிவ் பேக் பண்ணிணார் டிம் பெயின் பேட்டிங் வரப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ டெம்பரவரி கேப்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் டெம்பரரி கேப்டன் அப்படின்ற மாதிரி கலாச்சார் ரொம்ப ஜாலியாக போன ஒரு பரபரப்பான விஷயம் வந்து இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வரன்லாம் திருப்பி டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மூணாவது டெஸ்டில் ஆட போகிறாங்க சிட்னியில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டில் நம்ம முப்பத்தாறாவது முப்பத்தாறு ரனில் ஆல் அவுட் ஆனோம் மிகப்பெரிய மிக குறைவான ஸ்கோரில் ஆல் அவுட் ஆனோம் பட் அதுலேருந்து கோலியும் இல்லாமல் டீம் பவுன்ஸ் பேக் பண்ணி மெ பாக்ஸிங் டேல ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நடந்தது தான் பரபரப்பாக ரோஹித் சர்மா வந்து டீமோடு ஜாயின் பண்ணார் குவாரண்டைன் முடிஞ்சு ஒரு அஞ்சு பிளேயர் வந்து வெளியே போய் சாப்பிட்ருக்காங்க இது பயோபுளில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் பயோபிள் கோவிட்டில் அந்த டயத்தில் இவங்க வெளியே போய் சாப்பிட்டத ஒரு ஃபேன் வந்து அவங்களுக்கு பில் பே பண்ணார் அவர் அந்த பில் இமேஜை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டதுனால இவங்க வந்து கோவிட் நைன்டீன் ப்ரோட்டோக்காலை மீறி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு கரண்ட்டாக பரபரப்பாக போயிட்டு அந்த அஞ்சு பிளேயரை மட்டும் தனிமைப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்டான பரபரப்பான ஒரு விஷயமாக இந்த இந்தியா பெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுதான் இந்தியா பெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் எவ்ரி டெஸ்ட் சீரிஸ்லாம் எதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் கான்ட்ரவர்சியாக ஆகிட்டே இருக்குது தான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ப பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ